எல்லாருக்கும் நமஸ்காரம். வேதத்தில் வந்து ப்ரொஃபத் முகமது நபி அவரோட பேர் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த ஜாக்கிர் நாயக்குங்கிற ஒருத்தர் வந்து ரொம்ப வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்காரு. அவர் வந்து இப்போ இந்தியாவில் இல்லை, அவர் இந்தியாவிலேருந்து வெளில போயிட்டார். அவர் மேலே ஏதோ ஒரு கேஸ் வந்தது, அந்த கேஸ்னால அவர் இந்தியா விட்டு வெளில போனார், திருப்பி வர முடியல. அவர் இப்போ வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டார். வெளிநாட்டில் இருந்தும் வெளிநாட்டிலேருந்து நிறையா வீடியோ, பழைய பழைய வீடியோக்களை வந்து அவர் போஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து அவரோட வீடியோக்கள் இந்தியாவில் பேன் ஆகிடுச்சு. ஆனால் இந்தியாவை தவிர்த்து வெளிநாட்டில் வந்து அவரோட வீடியோ நிறைய பேர் பார்க்குறாங்க. அது பார்த்துட்டு போட்டோம், அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. பட் வேதத்தில் வந்து முகமது நபி அவரோட பெயர், அப்புறம் வேதத்தில் வந்து அல்லாவோட பெயர் இருக்கிறதா. அவர் நிறையா மந்திரங்களோட ரெஃபரன்ஸ் கொடுத்து நிறையா வீடியோக்கள் போட்டிருக்காரு. நான் வந்து இதுக்கு முன்னாடி இங்கிலீஷில் ரெண்டு வீடியோ பண்ணியிருந்தேன். இருந்தாலும் தமிழ்லேயும் வீடியோ பண்ணலாம், தமிழ்லேயும் ஒரு ஆடியோ ரெக்கார்டிங் மாதிரி பண்ணலான்னு ஒரு யோசனை வந்தது. பொதுவாக மந்திரமந்திரமாக போகாமல் பொதுவாக ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் விஷயம் வந்து அரபு மொழியில் இருக்கிற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியணும்னா சமஸ்கிருத மொழியில் இருக்கிற டிக்ஷனரியையோ சமஸ்கிருத மொழியில் இருக்கிற வேதத்தையோ பார்க்கணும்னு ஏதாவது அரபு ப்ரொஃபஸர் சொன்னார்னா அவர் வந்து கொஞ்சம் மென்டல்னு அர்த்தம். ஸோ அரபு மொழியில் இருக்கிற பேர் அல்லாஹ், அரபு மொழியில் இருக்கிற பேர் ப்ரொஃபத் முகமது சஹப், இதுக்கான அர்த்தத்தை வேதத்தில் தேடுறது வந்து பைத்தியகாரத்தனம் முதல்ல. ரெண்டாவது வந்து வேதம் என்பது இறைவனிடமிருந்து தோன்றும் அனாதி ஞானம். அனாதினா வந்து பிறப்பு, அதாவது ஒரு தோற்றம் ஒரு மறைவுங்கிற டேட் கிடையாது, டேட் ஆஃப் பர்த் கிடையாது. அனாதினா என்றைக்குமே இருக்கிறது, நிலைச்சி இருக்கிறது. ஸோ இதில் வந்து கதைகளோ சம்பவமோ எந்த ஒரு இடத்தோட பேரோ இந்த மாதிரி விஷயம் வேதங்களில் கிடையாது. இது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஹிந்து சமுதாயத்தில் இருக்கிறவரே, நான் ஒரு வாரம் முன்னாடி ஒருத்தர் வீடியோ பார்த்துருந்தேன், அவர் வந்து ரிக்வேதத்துலேருந்து ஏதோ கதை இந்த மலை பேர் இருக்குது, இதனால இதுதான் திருப்பதி ஆண்டால் ஏதோ சொல்லியிருந்தார். முதல்ல ஹிந்து சமுதாயத்தில் இருக்கிறவங்க கூட என்ன தெரிஞ்சுக்கணும்னா வேதத்தில் வந்து கதைகள் கிடையாது. அதே மாதிரி தான் வந்து இவர் ஜாக்கிர் நாயக் வந்து வேதத்துலேருந்து எடுத்துகிட்டு இதில் பாருங்கள் இந்த மந்திரத்தில் வந்து முகமது பற்றி சொல்லியிருக்கு, இந்த மந்திரத்தில் அல்லாஹ் பற்றி சொல்லியிருக்கு, இப்போ இதெல்லாம் வந்து பவிஷ்யவாணி. இந்த பவிஷ்யவாணினால நமக்கு என்ன தெரியுதுன்னா வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா ஃப்யூச்சரில் வந்து முகமதுன்னு ஒருத்தர் வருவார், அவர் தான் எல்லாரும் பின்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி கதை கட்டி விட்டுருக்காரு. அவர் அடிக்கடி யூஸ் பண்ணுற மந்திரங்கள், அதாவது வேதத்தில் வந்து நிறையா மந்திரங்களில், ரிக்யஜுர் சாம அதர்வத்தில் நிறையா மந்திரங்களில் நராசஞ்சகன்னு ஒரு வார்த்தை வரும். நராசஞ்சகக்கு டிரான்ஸ்லேஷன் அவர் என்ன பண்ணியிருக்காரு, நராசஞ்சகனா முகமதுன்னு அர்த்தம் அரபி லாங்குவேஜில். ஸோ நராசஞ்சகங்கிற வரதுலாம் வந்து வேதத்தில் வந்து பவிஷ்யவாணி ஆயிருக்கு, முகமது வருவார்னு அப்படிங்கிற மாதிரி அவர் அர்த்தம் பண்ணிட்டுருக்காரு. நராசஞ்சகனா என்ன அர்த்தம்னா வேதத்தில் மூணு அர்த்தம் இருக்குது நராசஞ்சக. நராசஞ்சக்கு முதல் அர்த்தம் வந்து ஒரு ராஜா, நாட்டை ஆளும் ஒரு ராஜா. ரெண்டாவது அர்த்தம் ஒரு ரிஷி முனி. மூணாவது அர்த்தம் வந்து இறைவன். அதாவது நராசஞ்சக, நரனா வந்து மனிதர்கள், மனிதர்களால் புகழப்படுபவன் வந்து ஒரு நாட்டோட ராஜாவாக இருக்கலாம், இல்லாட்டி ரிஷிமுனியாக இருக்கலாம், இல்லாட்டி இறைவனாக இருக்கலாம். அதனால் நராசஞ்சக. ஆனால் அந்த மந்திரத்தோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா இறைவனோட குணகர்ம சுபாவங்கள் வரும் அந்த மந்திரங்களில், இல்லாட்டி ரிஷிமுனிகளோட குணகர்ம சுபாவங்கள் வரும். இந்த வார்த்தையை எடுத்துகிட்டு முகமதுனாலும் வந்து மனிதர்களால் புகழப்படுபவன் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் இருக்கிற நராசஞ்சக தான் வந்து அரபு மொழியில் இருக்கிற முகமது அப்படிங்கிற பாயிண்ட் அவர் எடுத்து கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்து பவிஷ்ய புராணம், பவிஷ்ய புராணத்தில் வந்து முகமது நபி பற்றி பவிஷ்யவாணி இருக்குது. அதனால் ஹிந்து தர்மத்தில் வர பவிஷ்ய புராணத்திலே இருக்கிறதுனால ஹிந்துக்கள் எல்லாம் முசல்மானாக மாறணும் அப்படிங்கிற மாதிரி கூட பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காரு. பவிஷ்ய புராணத்தில் முகமது சாவ் பற்றி வந்திருக்கலாம்னு நான் சொன்ன மாதிரி புராணங்களை வந்து எழுதினது மனிதர்கள், போபாதேவர் இந்த மாதிரி மனிதர்கள் எழுதின புத்தகம். காசு வாங்கிட்டு என்ன வேணால் எழுதிருக்கலாம். அப்படி பவிஷ்ய புராணத்தில் எழுதியிருந்தால் பவிஷ்ய புராணத்தில் முகமதை பற்றி தப்பாக கூட எழுதியிருக்கு. ஸோ இதை வந்து முதல்ல அவர் தெரிஞ்சுக்கணும்.
அதே மாதிரி அல்லாஹ் உபநிஷத்னு ஒரு உபநிஷத் இருக்குன்னு சொல்றாரு. அல்லாஹ் உபநிஷத்னு ஒரு உபநிஷத் இருக்கு, அது எனக்கு தெரியும். அந்த மந்திர அந்த உபநிஷத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள்லாம் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்கும், ரொம்ப காமெடியாக இருக்கும். அல்லாஹ் உபநிஷத்தை எழுதினது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உபநிஷத்தை வந்து 108 உபநிஷத்தில் 11 உபநிஷதமே வேதத்தை சார்ந்தது, அதாவது ரிஷி முனிகளால் எழுதப்பட்டன. மீதி 97 உபநிஷத் வந்து ரிஷி முனிகளால் சிலது எழுதப்பட்டாலும் அதில் வந்து மனுஷனால் சேர்க்கப்பட்ட பல ஸ்லோகங்கள் இருக்குது. மற்ற உபநிஷத்து எல்லாமே வந்து மனுஷனால் எழுதப்பட்டு, உங்களுக்கு தெரியும் 800 வருஷம் முகல்ஸோட அடிமையில் நம்ம இருந்தபோது நிறையா பிராமணர்களை வந்து இவங்க ரொம்ப மிரட்டி 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 நிறையா ஸ்லோகங்கள் பொய் ஸ்லோகங்கள்லாம் பண்ண வச்சாங்க. அதனால தான் மனுஸ்மிருதியில் கூட கலப்படம் இருக்குது, உபநிஷதம் இந்த மாதிரி பேர்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் அத்தாரிட்டேட்டிவ் ஸ்கிரிப்ட்ஸ் கிடையாது, அத்தாரிட்டேட்டிவ் ஸ்கிரிப்ட் வேதம் மட்டுமே. ஸோ அதனால் வேதத்தில் வர நரா சஞ்சக வந்து ப்ரொஃபத் முகமதுன்னு சொல்கிறது முதல் விஷயம் தப்பு. ரெண்டாவது விஷயம் வந்து ப்ரொஃபத் முகமதுங்கிற வர பற்றி எந்த ஒரு குறிப்பும் இல்லை அதில். அதில் வந்து இறைவனோட குணங்கள் இருக்குது, இல்லாட்டி ஒரு நாட்டு ஆளும் ராஜா என்னென்ன பண்ணணும்னு இருக்குது, இல்லாட்டி ஒரு ரிஷி முனி எப்படிலாம் தவம் பண்ணுவார்னு இருக்குது. இந்த மூணு குவாலிட்டியுமே ப்ரொஃபத் முகமதோட மேட்ச் ஆகலை முதல்ல. அதனால் வந்து வேதத்தை வந்து ஜாக்கிர் நாயக் எடுத்து இதில் வந்து நபிகள் பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம். இது வந்து ரொம்ப கண்டிக்கக்கூடிய விஷயம். இந்த மாதிரி வந்து ஒரு வேதம் வந்து ஒரு புனிதமான நூல், உங்களோட புத்தகத்தை பற்றி நம்ம எதாவது சொல்கிறோமா? உங்களோட புத்தகத்தில் எனக்கு தெரியும் குரானில் வந்து என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு தெரியும். குரானில் வந்து ஒரு இரும்பு பொட்டிக்குள்ளே இருக்கிற ஒரு 4 புனிதமான புத்தகம் இருக்குது. அந்த புனிதமான புத்தகம் வந்து எவ்வளோ புனிதமானதுன்னா அது அளவில்லாத புனிதமானது அப்படிங்கிற வார்த்தை வந்து நபி சாபே எழுதியிருக்காரு. அப்போ வந்து நம்ம கேட்கலாம், இது வந்து வேதத்தை பற்றி தானே அவர் சொல்கிறதுலாம் கேட்கலாம். பட் தேவையில்லாத விஷயம், உங்கள் புத்தகத்தில் என்ன இருக்கோ அது நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி எங்கள் ஞானத்தில் வேதங்கிறது புத்தகம் கிடையாது, வேதம் வந்து அனாதி காலத்துலேருந்து வர ஞானம். அப்படி நீங்கள் வேதத்துலேருந்து ஒரே ஒரு வார்த்தையை எடுத்துகிட்டு அது முகமது சாபுங்கிற வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா வேதத்தில் இருக்கிற மற்ற விஷயங்களையும் நீங்கள் கடைப்பிடிக்கணும். வேதத்தில் யாகம் பண்ணுறபடி பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கு, வேதத்தில் வந்து பூணல் போட்டிருக்கிறது சொல்லியிருக்கு, வேதத்தில் வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு, வேதத்தில் வந்து ஒரே ஒரு உருவமற்ற இறைவனை தினமும் காலையும் மாலையும் ரெண்டு தடவை வழிபடணும்னு சொல்லியிருக்கு, வேதத்தில் வந்து காயத்ரி ஜபம் சொல்லணும்னு சொல்லியிருக்கு, வேதத்தில் வந்து இறைவனின் நாமமான ஓம் அதை ஜபம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? எது தேவையோ, எதாவது அதர்வ வேதத்தில் இறைவன் வார்னிங் பண்ணுறாரு, என்ன சொல்கிறாருன்னா வேதத்தில் வந்து இருக்கிற ஞானத்தை வந்து தன்னோட சுயநலத்துக்காக திருடி இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க பாருங்கள், அவங்களுக்கு இறைவன் வந்து ரொம்ப கடுமையான தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு வார்னிங் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்த ஜாக்கிர் நாயக்கும் ஜாக்கிர் நாயக்கோட சேர்ந்து சுத்துற கும்பலும் இதை தவிர்க்கணும். நீங்கள் உங்களோட மத பிரச்சாரம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாலும் பண்ணுங்க, ஆனால் புனிதமான வேத நூலை அதற்காக நீங்கள் சான்றாக எடுக்காதீங்க, இது தவறான விஷயம். ஏன்னா வந்து சங்கச்சத்வம் சம்பதத்வம் சம்போ மனசி ஜானதாம் ரிக்வேதத்தோட கடைசி மந்திரத்தில் வர மாதிரி இறைவன் என்ன சொல்கிறாருன்னா எல்லாரும் சேர்ந்து வாழுங்க, எல்லாரோட சிந்தனையும் சேர்ந்து இருக்கிறதுக்கு காரணமே வேத அன்னை தான், வேத மாதா தான். வேதத்தை வந்து எல்லாரும் கடைபிடிச்சா தான் எல்லாரும் ரொம்ப சேர்ந்த சிந்தனையில் இருக்க முடியும். ஸோ நம்ம இன்னைக்கு வேதத்தை தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மியான பேர் தான். அதனால் உலகமே பிரிஞ்சிருக்கு. ஒரே ஒரு மதத்தில் இருக்கிற இது இஸ்லாம் மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் சரி, ஹிந்து மதமாக இருந்தாலும் சரி, ஒரு மதத்துக்குள்ளே இருக்கிறவனே சண்டை போடுறாங்க. இந்து மதத்திலேயே நிறைய பிரிவு இருக்கு, அதே மாதிரி இஸ்லாம்ல நிறைய பிரிவு இருக்கு. ஏன்னா சங்கச்சத்வம் சம்பதத்வம் இறைவனோட ஆணையை நம்ம விட்டுட்டோம். ஸோ அதனால ஒரு தர்மத்தில், அதாவது தர்மம் என்பது வேத தர்மம் மட்டுமே. இந்து மதத்தில் இருக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்து அதில் இருக்கிற ஒரு வார்த்தையை எடுத்து இதுதான் இது வந்து இப்படி சொல்றது அப்படின்னு நீங்க சொல்றது வந்து ரொம்ப தவறான கூற்று. இந்த மாதிரி பண்ணாதீங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க, இது வந்து நல்லதுக்கு இல்லை. அதுக்காக தான் இந்த சின்ன ஒரு ஆடியோ போட்டிருக்கேன். ரொம்ப நன்றி, நமஸ்காரம், ஓம்.